எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். நினைப்பதெல்லாம் உடனடியாக நடக்க என்ன செய்ய வேண்டும்? வந்து இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன் இது போல விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது? இது எதனால் நடக்குது அப்படின்ற விஷயம் இன்னைக்கு நான் யோசிக்கலை. இது வந்து ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு உரிய விஷயம். அதே அப்போது உங்களுக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கணும். இப்போ நான் கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்னன்றது கெட்ட விஷயம். ஒரு நடிகையை பார்க்க நினச்சது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல் நான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் பூதத்தில் பூதம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி உடனே ஸ்வீட் வருது அப்படின்னா அந்த பூதம் தான் நம்மளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தோட வலிமையினால் தான் அந்த பூதம் வந்து கொடுக்குறதா வச்சுங்க. நம்ம எண்ணம் வலிமைப்பட்டதுன்னா ஒரு பூதமே வந்து வரும். பூதம் என்பது பூதம் ஏதோ கொண்டை மண்டை பெருசாக கொண்டை வச்சுட்டு வரப்போகிறதில்ல, அது வந்து ஆட்கள் உருவத்தில் தான் வரும் ஆப்வியஸ்லி. ஸோ இப்போ வலுவான எண்ணம் சப்கான்ஷியஸாக ரொம்ப மைல்டாக கோபங்கள் இல்லாமல் சில விஷயங்களை சிந்திக்கும் போது நடக்கும். நீங்கள் என்ன விஷயத்தையும் அதாவது மேபி ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் திங்க் பண்ணும்போது நடக்கும். இப்போ நீங்கள் பல்லு கை வச்சுருக்கும் போது எனக்கு வேறு என்ன சிந்தனை இருந்திருக்கும்? பல்லு சீக்கிரம் முடியணும், வலி இருக்கக்கூடாது, கூசக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது இந்த விஷயத்தை நினைக்கிறேன். நினச்ச உடனே அது நடக்குது. கார் ஓட்டிட்டு சாப்பிட போகிறேன், எனக்கு அந்த டைமில் வேறு எந்த சிந்தனையும் இல்லை, உடனே அது நடக்குது. அந்த அம்மாவை பார்க்குறேன், ஆக்ட்ரஸ் கனகாவை. அப்போது ஸ்வீட்டும் வந்து பசி இருக்குது. நான் வந்து இயற்கையோடு இருக்கேன், இயற்கையோடு இயற்கையாக வந்து தினமரத்த குயில் அந்த அணில் குருவிலாம் பார்த்துட்டு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஃபோன் கால் பார்த்தா ஸ்வீட்டோடு அவங்க வந்து நிற்கிறாங்க. அப்போது நான் வந்து சிந்திச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் இப்படி போன்ற விஷயம் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னு போது, அதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா யாருக்கிட்டையும் இரவல் வாங்காதீங்க. நீங்கள் என்ன கேட்கலன்னா சொக்கலிங்க நீங்கள் இது எப்படி வந்து அரைவ் பண்ண? இப்போ நீங்கள் இரவல் வாங்காததுக்கும் நீ நினச்சது நடக்கிறதுக்கும் என்ன லிங்க் இருக்குன்னா அதை விட்டுடுங்க. நீங்கள் அது உங்களோட கப் ஆஃப் டீ இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் உள்வாங்கிங்க. இது சரின்னா எடுத்துக்கங்க, இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இது தேர் இஸ் அ ரீசன் ஃபார் இட். நம்ம எல்லாத்தையுமே வந்து புளி போட்டு விளக்கிட்டு இருக்க முடியாது. அது நீடு இருக்கும்போது அது வந்து டைம் பர்மிட் பண்ணும்பொழுது அதுக்கு அவசியம் ஏற்படும் போது அதை நான் வந்து நிச்சயமாக விளக்குறேன். அதுக்கான சூழ்நிலைகள் வரும். இப்போ அது தேவையில்லை. இரவல் கேட்காதீர்கள். அது புக்காக இருக்கலாம், மளிகை பொருளாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், யாருக்குமே உங்கள் வண்டி எனக்கு கொடுங்க கொஞ்சம் ஓட்டிட்டு ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறன்ற விஷயமே கேட்காதீங்க. அன்லஸ் அதர்வைஸ் இப்போ நான் வந்து என் கார் கேட்பேன்னா நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் என் கார் சப்போஸ் சர்வீஸ் விட்டோன்னா கேட்பேன். அது வந்து இட் இஸ் லைக் மை ஓன் வெஹிக்கிள் மாதிரி, வேறு யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். இது போல் உங்களுடைய நெருக்கமான உறவுகளாக இருக்கிற பட்சத்தை உறவுகளை தவிர ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் மூணாவது சர்க்கிள் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இரவல் கேட்டு பழகாதீங்க. இரவல் கேட்பதற்கும் இந்த நினைத்தது நடப்பதற்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது.